அங்கானா இல்லையா, உடுவில் இல்லையா, நல்லூர்ல இல்லையா, இங்கதான் இல்லையா, அது பிரச்சனை இருக்காது. பிரச்சனை தீர்க்க ஒன்று இடம் இடம் பற்றாக்குறை இருக்கு. நில பற்றாக்குறை, வாகன பற்றாக்குறை எல்லாம் வாங்குறேன்னு கௌரவ தவசாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதை விட்டு விட்டு போற பாதைகள் தெரிவுகள் நூற்றுக்கு 85-90% பூர்த்தி அடைஞ்சிது. எந்த இதில் பூர்த்தி அடைஞ்சிருக்கு? ஒன்று ரெண்டு தவறப்பட்டு இருக்கலாமே, அதுக்காண்டி எல்லாத்தையும் குறை கூறி கொண்டிருக்க முடியாது. எனவே இது நல்ல ஒரு எங்களது நடவடிக்கை, எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கணும் என்று கேட்கும். என்னென்று சொன்னால், திருப்பம் குறைகால கடந்த ஆண்டு 2018 மார்கழி மாதம் நாங்கள் 2010 நடப்பாண்டுக்கான பாதையிட்டை தயாரித்தும் போது நாங்கள் அதற்கு பெருமளவான ஆட்களை ஆதரவளித்து நாங்கள் ஆதரவளித்து அந்த பாதையிட்டு வெற்றியடைந்தோம். வெற்றியடைந்த இந்த பாதையிட்டையிலே எங்களுடைய நடப்பாண்டிலே என்ன அபிவிருத்தி நடந்திருக்கின்ற ஒரு உறுப்பினரும் உங்களை நீங்களே சுட்டிக்காட்டுவாகவும் உங்களோட வட்டாரத்தில் இந்த நடப்பாண்டிலே அபிவிருத்தி உங்களோட வட்டாரங்களில் நடைபெற்றிருக்கின்றன. இங்கே அரியாலையிலிருந்து குறிப்பிட 5-6 உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். உங்களோட வட்டாரங்களிலே 2019 அபிவிருத்தி ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா? எல்லாரும் சேர்ந்து தான், ஒரு குறைந்த உறுப்பினர்களை தவிர பெருமளவான உறுப்பினர்கள் ஆதரவுடன் 2019 பாதையில் வெற்றியடைந்தது. அந்த பாதையின் கூட நாங்கள் என்ன அபிவிருத்தி நடந்திருக்கிறேன் கேட்கிறேன். என்னென்னு சொன்னால், என்னுடைய வட்டாரத்தை பொறுத்தவரைக்கு திருநெல்வேலி மாற்றி 8 வட்டாரத்தை பொறுத்தவரைக்கு எந்த வித அபிவிருத்தியுமே நடைபெறவில்லை. கடந்த காலத்திலே கம்பரியால் தான் அங்கே வீதிகள் கூட போடப்பட்டிருக்கிற வழியே எங்கள் சபையாலே எந்த வீதிகளுமே நடைபெறவில்லை. அதே மாதிரி நாங்கள் அன்றைக்கு முழுக்க கத்தி கத்தண்டு கத்தி போட்டு போனாங்கள். அரியாலையை பற்றி தான் இந்த வெள்ளத்தை பற்றி இந்த வரைக்கும் அதுக்கு எங்களுடைய சபையால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே பெரிய ஒரு மனவர்த்தமாக இருக்கிறது. நாங்கள் கடந்த ஆண்டு இந்த பாதையிட்டுக்கு வாக்களித்த கௌரவ உறுப்பினருக்காண்டி அபிவிருத்தி எதுவுமே நடைபெறவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு சுட்டி காட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், எங்களுடைய திண்மக் கழிவிலிருந்து கட்டாக்காலையை கூட இந்த வருஷம்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் 2018 2 உறுப்பினர்களால் கட்டாக்காலையை பற்றி கொண்டு வந்தனாங்க. கொண்டு வந்து 2019 கட்டாக்கலையை பற்றி எந்த வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதாவது கால்நடை அறிவித்திருக்கு, அது என்று சொல்லி தான் சொன்னார்களுடைய மற்றபடி நாங்கள் கட்டாக்காலையை பற்றி எந்த வித நடவடிக்கையும் முடியும். ஆனால் கட்டாக்காலிகளாக நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற மீதிகளிலே ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தெரியும். 2019 எங்களுக்கு எதையுமே நடக்கணுன்றா நாங்கள் என்னென்ன 2020 நாம் நல்ல ஒரு பாதிரண்டு கௌரவ உறுப்பினர் முருகையான்னு கூறினார். ஓகே, ஏற்றுக்கொள்கிறோம், நல்ல ஒரு பாதையடி. ஆனால் இந்த பாதையிட்டினூடாக நாங்கள் குறுகிய நேரத்தில் இதை பார்வையிடுறன்றது கஷ்டம். இந்த பாதையிட்டினூடாக என்ன அபிவிருத்தி நடக்கும் என்று நாங்கள் கேட்குறேன். இந்த 2019 நடக்கலையே, நாங்கள் 2019 நம்பித்தான் எங்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கு நீங்கள் ஆட்சியும் அமைத்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இல்லையென்று சொன்னால் இந்த பிரதேச சபையில் ஆட்சி அமைக்கிறன்றதே பெரிய கஷ்டமாக இருந்தது. எங்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கு இந்த பிரதேச சபை ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2019 நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய கட்சி தான் ஆதரவு வழங்கியது. எங்களுடைய கட்சியின் ஆதரவில் தான் இந்த 2019 பெரிய வரவு சொல்லு. நாங்கள் 2020 பாதிட்டு நாங்கள் அன்றைக்கும் கூறுகிறேன் என்று சொன்னால் இது எங்களை நேர காலம் காணாது என்று சொல்கிறோம். நான் அன்றைக்கும் என்னுடன் அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தொடர்பில் இருந்தார். எனக்கு இன்றைக்கு காலம் 10 வரைக்கும் எனக்கு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. என்ன மாதிரி சிவலோசன் உங்களுடைய பாதுகளை பற்றி என்ன மாதிரி என்று கேட்டார்கள். நான் அதைக்கு திரும்பவும் நான் கூறினேன் என்னன்னு சொன்னால், இந்த வரைக்கும் என்னுடைய கையைக்கு திருத்தப்பட்ட பாதுகள் வரவில்லை. நான் என்னென்று அதுக்கு முடிவு சொல்கிறேன். இப்போ அவற்றை நோக்கம் என்னென்னா, அது என்னவா இருக்கட்டும், நாங்கள் பாதுகாட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போகணும். மக்களுக்கு ஒரு நல்ல பிரயோசனமாக கிடைக்க வேண்டிய விஷயம். மக்களுடைய வரிப்பணத்தில் தான் நாங்கள் எல்லாத்தையும் அபிவிருத்தி செய்யணும். அப்போ மக்களுக்கு பிரயோசனமாக கிடைக்க வேண்டிய விஷயத்தை நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் பார்வையிட்டு வச்சு போயிடலாது. அதை பார்த்துட்டு அப்புறம் 2020 வந்தேன்னு சொல்லுவோம். எங்களே மாதிரி இதில் வந்து இப்போ ஓமன்னு சொல்லி நாங்கள் ஆதரவு வச்சு போட்டு பிறகு வந்து சபையில் வந்து கூறி கொண்டிருக்கிறாரு. தவிசாளர் எங்களை மாற்றி போட்டார், தவிசாளர் என்ன இது வழக்கமான சில இடங்கள் அப்படி நடக்குது. எங்களை அரசாங்கம் மாற்றிட்டு ஒரு குற்றச்சாட்டு போட்ட மாதிரி எங்களை தவிசாளர் மாற்றிட்டாருன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். எங்களை வந்து தவிசாளர் மாற்றிட்டாரு. எங்களை நாங்கள் மக்களுக்கு சென்றையாடு அப்படியே பாதிட்ட வந்து நாங்கள் அப்படியே பாதிட்டு
நல்ல விஷயங்களாக உள்ளடக்கணும், என்ன உள்ளடக்கணும் குறுகிய காலத்தில் செய்ய முடியாது. நான் சும்மா குற்றச்சாட்டை வச்சுட்டு போறேன், நான் இதை எதிர்கோன் பண்ணதுக்காண்டி நான் சொல்லிடுறேன். கால அவசம் போதா எதிர்க்கு, எனக்கு இதில் எதிர்கோன் பண்ணது எந்த வித நியாயம் இல்லை, ஆதரவிக்கோன் பண்ணதும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு பிரியோசனமாக சென்றடையும். அதை விட நான் இதை இப்போ சரி கௌரவ உறுப்பினர் சுக்கூறு நான் வேறையும் நான் கையில் அறிஞ்சது சரி பாதுகிட்ட வெற்றி அடைய செய்தேன். பிறகு அடுத்த 2020 மார்கழி மாதம் 2021 பாதுகிட்டு தயாரிக்கும் போது கூறுறதா தவிசாளர் எங்களை ஏமாத்தி போட்டார், நாங்கள் பாதுகிட்டு காரியம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு கூறுறதுல எந்த பிரியோசனதும் இல்லை. ஏன்னா நீங்களும் தான் 2019 பாதுகிட்டு ஆதரிச்சுனீங்க, பிறகு சபையிலிருந்து எனக்கு 8 பாட போலியில 9 பாட போலியன்னு கடும் வாக்குவாதப்பட்டீங்க. அதை நாங்கள் 2019 நாங்கள் அப்போ கூறப்பட்டது, நீங்கள் 8 பாதையை பற்றி கலைக்கவில்லைன்னு கூறப்பட்டது. அப்போ நாங்கள் 2019 பாதுகிட்டு தயாரிக்கும் போது 2018 கடுமையான ஒரு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்திருந்தால் நாங்கள் கூட குறைவிட வேண்டிய இது இல்லை. அப்போது நீங்களும் இருந்து போட்டு எல்லாம் இருந்தோடு கடைசியாக வந்து 11 கூட்டத்திலே நாங்கள் குறையச்சு கூறினால் அது எந்தவித பிரியோசனமும் இல்லை. ஆகவே இந்த பாதுகாடு வந்து குறுகிய நேரத்திலே இதை சீர் செய்ய வேண்டும் என்பது சரியான கஷ்டம் என்று கூறிக்கொள்ள திரும்ப கணக்கிலிருந்து கூட நிற்க வேண்டாம். ஞாபகங்கள் வரும்போது தான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறேன்னா குறுகிய நேரம் மக்கள் மயப்படுத்தப்பட்ட சவால்களுக்கு முகம் கொடுக்கணும். இது நடக்காது என்று நினைச்சுக்கொண்டு எல்லா விஷயமும் அப்படியே போய் கொண்டிருக்கு. இப்போ எங்களுக்கு திண்ம கழிவேற்றுகளுக்கான பிரதேசத்தை எடுக்க முடியாம இருக்கு. ஏன்னா அரியாலைக்கு போனா மக்கள் விடுகினம் இல்லை. ஆனா கம்பரலியாவில் 6 ரோட்டை போடுறதுக்கு மக்கள் விட்டுருக்கிறார், பிரதேசமையும் விட்டுருக்குது. அப்ப சில விஷயங்களுக்கு நீங்கள் ஆதரவு வழங்கலை என்று சொல்லிக்கொண்டு நடந்து போகுது. அந்த விஷயங்கள் நடந்து கொண்டே போகுது. சில விஷயங்கள் அப்படியாவே நடந்து கொண்டு போகுது பிரதேசமே. இப்பயும் நான் விலைக்கு அந்த சண்டை கட்டுறதுக்கு முன்னால உள்ள அந்த சாப்பாட்டு கடை புதுசா லெவன்ஸ் அந்த கட்டடத்தை பார்க்க சரியான கவலையா இருந்தது. நாங்கள் எல்லாம் உறுப்பினர்களா இருந்து எவ்வளவு சட்டப்படியான பிள்ளையான வேலையை பார்த்துருக்கோம். யாரோ ஒருவர் பெரிய ஒரு தொகையை வைத்திருக்கிறவருக்கு நாங்கள் சலுகையை வழங்கி இருக்கிறோமோ, நாங்கள் பிளவிட்டுட்டோம் இந்த சபை என்று நான் சரியா கவலைப்பட்டு கொண்டு வந்தனான். ஏனென்றா அவ்வளவு கட்டடத்துக்கு முன்னால நிக்கிது அந்த கட்டிடம், உப்ப கட்டப்பட்ட கட்டிடம். அப்ப நாங்கள் எவ்வளவு தவறு செய்திருக்கிறோம். அப்ப இப்படி பல விஷயங்களை, சில விஷயங்களை நீங்கள் கண்டும் காணாமல் போற மாதிரியும், சில விஷயங்களுக்கு தான் முடியாத. அப்ப முக்கியமான விஷயம் மக்களோட சுகாதாரம். மக்களோட சுகாதாரத்துல உண்மையா இன்றைக்கு இந்த நாய்களுக்கு வார தொற்று நோய் உணர்ந்த குப்பைகள் அகற்றினால்தான் வருதோ தெரியும். அப்படியான குப்பை அகற்றும் முறையால குப்பை எங்களோட கௌரவ உறுப்பினர் சொன்ன மாதிரி எல்லா இடம் தான் குப்பை கிடக்கு. அதான் பிரச்சனை எங்களுக்கு, எல்லா இடமும் குப்பை கிடக்குது. அப்ப நாங்க நல்லூர் பிரதேசத்துல இந்த இவ்வளாவேலம் இருந்து என்ன செய்கிறோம், என்ன செய்யணும்னு கேட்டா செய்யல. சைபர்ன்ற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு இப்ப வரைக்கும் என்ன மறைச்சால் கடிச்சு நான் சிசிடி போடுறேன், ஆலையும் எடுத்து தரேன். என்ன ஆக்ஷன் நீங்க எடுப்பீங்க, அதுக்கு உறுதியை தாம நான் உடனடியா நாளைக்கு செய்து காரணம்னு நான் என்ன முடிவை சொல்றேன். அவர் இப்ப என்ன மறைச்சு சொன்ன விஷயம், சிசிடி கேமரா போடுறேன், இந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் எந்த பிள்ளை கூட இதுக்காகதான் வருது, இந்த பேரங்க ஆட்டுரஞ்சி தோலை எல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளை இதுக்கால மழை கால வரைக்கும் இவ்வளவு ஒரு பிரச்சனை, நீங்கள் நான் சிசிடி கேமரா போடணும். ஒரு பொதுமகன் ஒரு உறுப்பினர்கிட்ட கேக்குற, நான் சிசிடி கேமரா போடுறேன், நீங்கள் அதுக்கு உத்தரவாதம் தருவீங்களா, இவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். எங்களால பல விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றதுக்கு நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லையா, அல்லது இந்த குப்பையால மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணுமே என்றதை பத்தி யோசிக்கலையா? வேற ஒரு பிள்ளையான செயற்பாடு உள்ளவர் தான் அந்த குப்பையை கொண்டு தெரிவிப்பா போடுறாரு. அப்ப பிள்ளையான செயற்பாடு உடையவர்களுக்கு எதிராக ஏன் எங்களால சட்ட நடவடிக்கை எடுக்க முடியவில்லை? இப்படி இப்படித்தான் நடக்கணும் என்று நாங்கள் அதை ஏன் தைரியமா போய் சொல்ல முடியவில்லை? சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இல்லை. எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துடும், அல்லது எனக்கு வாக்கு வாங்கி குறைஞ்சு போவோம், அல்லது எங்களுக்கு நாங்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்தோம் சரி எங்களால முடிஞ்சதை நாசுக்கா போவோம் மட்டும் நினைக்காதீங்க. மக்களுக்கு வந்து தெரியாது, மக்களுக்கு நாங்கள்லாம் சரியான மக்கள் அப்படி கேட்கணும் இல்ல இப்படித்தான் குப்பையை போடணும்னு சொன்னா அப்படி விடையலாது. நாங்கள்லாம் சீர் செய்து பாதைகள் சரியா காட்டணும். அப்ப மக்களுக்கு இப்படி இப்படித்தான் நாங்கள் சரியா செய்யறதுக்கு ஏன் எங்களால சட்ட நடவடிக்கை? ரெண்டு பேரமாக சட்ட நடவடிக்கை. திரும்பவும் பரமேஸ்வரா பாடசாலைக்கு முன்னால குப்பை தொட்டியாகி விட்டது அந்த இடம். ஒரு கொஞ்ச காலம் மக்கள் நாங்கள் நின்று இரவினவா பாதுகாத்து நின்று அந்த குளிருக்குள்ள நின்று ஆக்களை பிடிச்சு பிரச்சனை பட்டுதான் அந்த இடம் நின்றது. திரும்ப தொடங்கிட்டு அந்த குப்பை பிரச்சனை. அப்ப இப்படி சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் ரோட்டுக்கு கூட சட்டத்தை மீறி கம்பரலியா போடலாம் என்று சொன்னா இந்த குப்பை அகற்றுறதுக்கான காணியை எப்படி உங்களால யார ஒரு ஆள் இப்படி சட்டத்தை மீறி நடக்கிற ஒரு ஆள கைய பிடிச்சு சட்டத்துக்கு தேவையான ஒரு காணியை பிடிங்களை காணியங்களுக்கு எடுங்களை.
ஏன்னா உங்களால செஞ்ச முடியவில்லை. நாங்கள் உண்மையா பொறுப்பில இருக்கிறதா, நான் உண்மையா யோசிக்கிறேன், நாங்கள் எல்லாருமே இப்படி பொறுப்பேற்ற தனமா நடந்து நாங்கள் மக்களுக்கு என்னத்தை செய்ய போறோம்? மக்களுக்கு செய்ய முடியலன்னா உண்மையா நாங்கள் இதுல இருந்து விலக வேணும். அப்ப நாங்கள் மக்களுக்கு செய்து நாங்கள் சாதித்து காட்டணும்னா சவால்களுக்கு முகம் கொடுக்கணும். பிரச்சனை வருதா? அரியாலையில மக்களுக்கு இப்ப எங்களோட சட்ட வீதியில இவ்வளவு தூரத்துக்கு அப்பால் மக்கள் இருந்தால் நாங்கள் இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த சட்ட வீதியை நடைமுறையை கடைபிடிங்க. எங்களுக்கு இந்த இடத்துல எடுக்கலாம், அதை நீங்கள் முடிந்த அளவுக்கு அமைச்சருக்கு போடுங்க, இல்ல ஜனாதிபதிக்கு போடுங்க. எத்தனை இந்த மழைநீர் தொட்டியே நான் போன முறை மழைநீர் தொட்டி சம்பந்தமான ஒரு பிரேரணை கொடுத்தேன். வீடு கட்டும் போது எங்களுக்கு யாழ்ப்பாண பிரதேசத்துல தண்ணி இல்லாத ஒரு சூழல் வந்துட்டுது. அப்ப நாங்கள் மழைநீர் தொட்டியை வீடு கட்டும் போது மழைநீர் தொட்டி கட்டுவதென்றால் மட்டும்தான் அனுமதி கொடுங்கோன்னு நான் ஒரு பிரேரணை போட்டிருந்தேன். அந்த பிரேரணை போட்டு இதுல பெரிய விடியம்னா பிரேரணை போட்டது நான், பேப்பர்ல போடப்பட்டது யாரோ ஒரு நபர் போட்டதுட்டு ஆதரிச்சாக்கண்ட பேரப்பட்டம் போட்டிருந்தது. இந்த பிரேரணை போட்ட எந்த பேரை உச்சரிக்க முடியாத அளவுக்கு இந்த பிரேரணையை செயற்படுத்தேன். மழைநீர் தொட்டி இன்னைக்கு எத்தனை கட்டப்பட்டிருக்கு, எத்தனை கட்டப்பட்டிருக்கு இந்த யாழ்ப்பாணத்துல? நாங்கள் எப்ப பிரேரணை சும்மா நேரம் இல்லாம நேரம் எழுதி கொண்டு வரமா? இங்க அந்த பிரேரணை நடைமுறைப்படுத்த இல்லை. அதுக்கான ஒரு சட்ட ஒரு கருத்தம் இங்க நடக்கல. ஒரு டமுமே நான் கேள்விப்படையில வீடு கட்ட குடுக்க மழைநீர் தொட்டி கட்டித்தான் நீங்க வீடு கட்ட விடுமன்ற ஒரு சட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். அது நல்ல ஒரு திட்டம் ஒரு பேப்பர்ல வந்தது. நான் போட்டு அடுத்த நாள் அந்த திட்டம் பண்றது எந்த பேரே இல்லாம தான் வந்தது. அதை பற்றி நான் இன்றைய வேற முறைப்பாடு செய்யல. சரி, ஆனால் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அப்ப என்னென்று போன முறையால் பாது வீடு இல்லை, நாங்கள் இந்த முறையில என்னத்தை நாங்கள் அந்த பிரேரணைகளை வச்சிருந்தாலும் பாது நாங்கள் சரியா செய்திருப்போம். எத்தனை பிரேரணைகளை கொடுத்தோம்? சும்மா முசுப்பாதிகா பிரேரணை கொடுத்தோம். ஆனா அந்த விஷயத்தை நான் உண்ட வாழ்த்தோன்னு ஒரு பிரேரணை நான் கொடுத்து உடனடியா நடந்தது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இந்த ரயில்வே ட்ராக்ல வெள்ளக்கோடு அடிக்கோடு மேலாம் அந்த உயரமான குந்துல நாங்கள் எல்லாம் ஆக்சிடென்ட் பண்றோம். மக்கள் ஆக்சிடென்ட் படினா அந்த இடத்துக்கு வெள்ளக்கோடு அடிங்கோன்னு சொன்னா உண்மையாக அது ஒரு கிழமைக்கோ ரெண்டு கிழமைக்குலயோ அது அடிக்கப்பட்ட வரவேற்கக்கூடிய விஷயம் ஒரு மக்களுடைய ஆபத்தை குறைச்சிருக்கு. அது மாதிரி எல்லா விடயங்களிலும் சடனா நில்லுங்க, உடனே அது மக்களுக்குரிய விஷயம் அதுல நிக்க வேணும். அதான் பிரதேச சபை. அதுக்குதான் நாங்கள் தெரிவு வாக்கு போட்டு தெரிவு செய்யப்பட்டிருக்கோம். எங்களால இது முடியலன்னா நாங்க என்ன செய்யறோம்? மக்களுக்கு எவ்வளவு ஒரு கேலிக்கிடமான ஆட்களா நாங்க இருக்கிறோம்? இந்த திண்ம கழிவகற்றலுக்கு ஒரு காணியை நாங்கள் இந்த முறை பெற்றே ஆக வேண்டும். அதுக்கு நாங்கள் எந்த அளவு தூரம் ஜனாதிபதி வந்துட்டு போங்கல, நீங்களே ஆளுங்கட்சியோட இருக்கிறீங்க, கூட்டம் வச்சு இந்த இப்ப வந்துருக்க இபிடிபி ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சியோட சேர்ந்து இருக்கு. அவங்ககிட்ட கையை பிடிச்சாலே காண டக்ளஸ் வாழ்ந்தா பிடிச்சா ஒரு காணியை வேண்டி தந்துருப்பாரு. நீங்க ஆளுந்தரப்புல இருக்கிற நீங்க தவிசாளரா இருக்கிற நீங்க செய்யலாம். ஒரு கம்பெனியா ரோட்ட உங்களுக்கு யூஎன்பியை பிடிச்சு போடலாமன்னா அப்படிங்க பிரம்மணம் பிடிச்ச ஒரு காணியை வேண்டுங்கோ. இது மக்களுக்குரிய தேவை. இதையே உங்களால் செய்ய முடியல. சேவை செய்ய வேணும்டா, நீங்க தேவை இல்லாம ஒரு ஆளோட கூட்டி சேர்ந்து தேவை இல்லாத வாக்குகளை போடுறதுக்கு நடக்கிறதை விட மக்களுக்கு தேவையான காணி போடுறதுக்கு யூஎன்பியோட இருந்த நீங்க போய் பிரமணோட நின்று வாங்குங்க காணிங்க. தயவு செய்து இந்த முறை திண்ம கழிவகற்றல் மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விடயம். அந்த விடயத்துக்கு இந்த சபையில இருக்கிற நாங்கள் வாக்குகளை பெற்று வந்தாங்க. நாங்கள் அரசியல் கட்சிகளா எங்களுக்கு கட்சிகள் ஊடாக நாங்கள் எங்களை என்னென்ன செய்யலுமோ அந்த அளவு செய்யலாம். இப்ப சிரவணமான எம்பியை பிடிச்சுதான் எந்த பக்கத்துல கம்பரலியாரோடு போடப்பட்டிருக்கு, யார் பிடிச்சீங்க யார் கொடுத்தீங்க, அந்த மாதிரி இந்த காணியை வாங்குங்க. வாங்கி மக்களுக்குரிய சேவையை சரியா செய்யுங்க. தயவு செய்து இது ஒரு பெரிய விடயம், இதுல நீங்கள் கவனம் எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்றேன். அந்த வகையில ரெண்டு மூன்று விடயங்கள் இருந்தால் இப்படியான பல விடயங்கள் மக்களுக்கு தேவையான அவசியமான அவசரமான விடயங்களை கவனம் எடுக்கவும். இந்த சந்தை பற்றியும் மிக அவசரமான கவனம் எடுக்கணும். அது ஒரு பெரிய துப்பாக்கிய நிலை என்னென்னா அந்த மீன் கழிவுகள் இறைச்சி மீன் கழிவுகள் எல்லாம் ஒரு ஆளுட வீட்டுக்கு முன்னால தண்ணி ஓடி கொண்டிருக்கு. அந்த 10 தெரவினத்தை வந்து முறைப்பாடு செய்தார். என்னால அதை நிவர்த்தி செய்ய முடியாம இருக்கு. ஏன் அந்த சந்தை கட்டிடத்தை ஏன் நீங்க பார்வையிட இல்லையா? எத்தனையோ படம் எடுத்து எனக்கு போனீங்க. இது கூட அந்த சந்தை கட்டிடத்துல கட்டின அந்த பாத்தி தண்ணி ஓடுறதுக்கான பாத்தி கூட சரியான முறையில கட்டுப்படையில. அதை வந்து முந்தி முறைப்பாடு செய்தான், முறைப்பாடு செய்து அது திருத்தப்படையில. இன்றைக்கு வேற அது திருத்தப்படையில. இப்படி எத்தனையோ விடயங்கள் 19 ஆம் ஆண்டுல நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஏன்? நான் எங்கட அக்கறையினமா நான் சொல்லியிருக்க நாங்கள் சொல்லியிருக்கோம். உறுப்பினர்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்க முறைப்பாடு செய்து கொண்டே இருப்போம். இந்த கட்டிடம் கட்டினோம்னா ஓடி வந்து முறைப்பாடு செய்யறேன். ஆனா கட்டிட கட்டி முடிஞ்சிடும். உங்க அந்த கேணியணியில ஒரு வெள்ளிக்கிழமை கட்ட துவங்கி ஞாயிற்றுக்கிழமை மதில் முடிஞ்சு ஆரம்பிச்சு வந்துட்டு நடக்கல மதில் கட்டி முடிஞ்சிடா சரியோ பிள்ளையோ. அதுக்கு அப்பால பிரதேச சபையில அனுமதி எடுத்துருக்கோமே. அப்ப நாங்கள் ஒரு அசண்டையினமா நடந்து கொண்டு பாதுகீடுகளை சும்மா எழுதி பள்ளிக்கூடத்துல பிள்ளை நோட்ஸ் எழுதி போட்டு பாஸ் பண்ணாட்டி பல வேலை டியூஷனுக்கு போற மாதிரி இல்லாம இது இல்லை. இதுல நாங்கள் வெற்றி அடையணும். சவால்களுக்கு முகம் கொடுக்க ரெடியாகவும் அதுக்கு பிறகு பாதுகிட்ட வெற்றி அடைய செய்யலாம்.
காணி கொள்ளாமல் சார்ந்தவா நாங்கள் எல்லாரும் சொன்னவங்க காணியை பெற்றுத்தான் கணேசன் கூட கணேசா கூட ஒரு காணியை கொள்முதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அது பெரும்பாலும் செய்தார்கள் கூறுவாங்க. திண்பக்கழிவு சம்பந்தமாக தலைவர் இப்பவும் கூறினார், பையன் நாங்கள் ஜனவரி மாதம் பையன் கொண்டு தூவரை இல்லை சந்தை பிஹெச்எம் செய்து வீடு விடாட்டு செய்ய மாட்டேன். இந்த திண்பக்கழிவு எங்கிற கௌசல்யா கேட்டால் தெரியும், அவங்க முதலாம் பட்டாரத்தில் நாங்கள் சொல்லியே கேட்குது இல்லை ஜனம் இப்போ எந்த ஏரியாவில் அப்படி போட்டிருக்கிறாங்க. அப்போ நான் இதற்கு என்ன செய்கிறது நாங்களெல்லாம் இதே இப்போ எங்கே இந்த இதில் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கோம். வேறு கொட்டுறாங்க ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வந்திருக்கு, மற்ற பொண்ணு தவிர திருப்பி அனுப்பியிருக்கோம். இது நாங்கள் திண்ம கழிவுக்கு நாங்கள் எதிரானவர்கள் இல்லை, நாங்களும் திண்ம கழிவு அவற்றை கொண்டு தான் நாங்கள் நினைக்கின்றோம். இதுக்காண்டி சிம்ம சிம்ம தலைவிக்காண்டி இந்த சும்மா நடுக சுற்றி சுற்றி கலைக்கிறத விட்டுட்டு நல்ல ஒரு செய்தி திட்டத்துக்கு வர ஒன்று கேட்டுக்கிறோம்.